1835 ஆண்டு ஜூலை 17 மரணமடைந்த காசி சுதந்திர போராளி யூத்ராட் சிங் சியம் அவர்களை பற்றி இன்றைய நிகழ்வில் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். அவரது போர்க்கள உக்திகள் மற்றும் வீரம் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக காசி பிராந்தியத்தின் மீதான சமரசமற்ற கட்டுப்பாடு ஆகியவற்றுக்காக நமது பாராட்டுக்குரியவரான யூத்ராட் சிங் 1823-1833 ஆண்டு நடைபெற்ற ஆங்கிலோ காசி போரின் தீவிரமான போராட்டத் தலைவர்கள் மத்தியில் ஒருவர். ஒவ்வொரு ஆண்டும் மேகாலயாவில் இவரது நினைவு நாளன்று மாநில அரசு விடுமுறை நாளாக அறிவித்து கொண்டாடுகிறது. சியட்லி இனக்குழுவைச் சேர்ந்தவர் த்ராட் சிங் காசி மலைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வந்த முயற்சிகளுக்கு எதிராக போராடியவர், போரை பிரகடனம் செய்தவர். ஆரம்பத்தில் பிரிட்டிஷாரும் த்ராட் சிங்கும் ஓர் உடன்பாட்டுக்கு வந்திருந்தனர். அதாவது அசாமில் டியூஸ் என்று அழைக்கப்படும் கணவாய்களின் உரிமையை மீண்டும் பெறும் வரையில் சில்ஹாட் மற்றும் குவஹாத்திக்கு இடையில் சாலை திட்டப்பணிக்கான அனுமதி தொடர்பானது அந்த உடன்பாடு. ஆனால் பிராந்திய மன்னர் பலராம் சிங் த்ராட் சிங்கின் டியூஸ் குறித்த கோரிக்கை பற்றி தகராறு செய்தார். ஆயுதம் தாங்கியவர்களை சேர்த்துக்கொண்டு மன்னர் தனது கோரிக்கையை நிலைநாட்ட முயன்றார். இது பற்றி செய்தி அறிந்ததும் பிரிட்டிஷ்காரர்கள் அசாமுக்குள் தங்கள் படையை மீண்டும் கொண்டு வந்தனர். த்ராட் சிங் தர்பாரை கூட்டி நாங்லாவிலிருந்து பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேற வேண்டுமென்று கட்டளைகளை நிறைவேற்றினார். பிரிட்டிஷ்காரர்கள் அந்த கட்டளைகள் குறித்து எவ்வித கவனமும் செலுத்தவில்லை. நாங்லாவிலிருந்து பிரிட்டிஷ் தடை அரண்களை காசியில் இருந்தவர்கள் தாக்கினார்கள். ஆங்கிலோ காசி போரில் காசியை சேர்ந்தவர்களிடம் வெடிப்பொருட்கள் இல்லை, வாள்களும் கவசங்களும் வில் அம்புகளும் மட்டுமே இருந்தன. எனவே அவர்கள் கொரில்லா போரில் ஈடுபட்டனர். அது 4 காலம் நடைபெற்றது. பிரிட்டிஷ்காரர்களால் சுடப்பட்ட த்ராட் சிங் ஒரு குகையில் மறைந்திருந்தார். 1833 ஜனவரியில் பிரிட்டிஷ்காரர்களிடம் பிடிபட்ட அவர் டாக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். யூத்ராட் சிங் சியம் 1835 ஜூலை 17 தேதி மரணமடைந்தார். இம்மண்ணின் வீர மகனுக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். 1940 ஜூலை 17 மரணமடைந்த சுதந்திர போராட்ட வீரர் ஹாசாராம் பாம்னானியையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். சிந்துவில் பிறந்த பாம்னானி 1921 நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் இருந்தபோது தனது அரசு பணியை விட்டு விலகினார். தேசிய இயக்கத்தில் சேர்ந்தார். சுதந்திர போராட்ட இயக்கத்தில் அவர் பங்கு கொண்டதற்காக பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1937 ஆண்டு சிந்து சட்டசபைக்கு பாம்னானி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பகுதியில் வகுப்புவாத தீ பரவிய போது பாம்னானி சிந்து சட்டசபையில் ஏற்பட்ட வளர்ச்சி நிலைமைகளின் பின்னணியில் இருந்த சதியை அம்பலப்படுத்தினார். இருப்பினும் வீர் ஹாசாராம் பாம்னானி 1940 ஜூலை 17 தேதி வகுப்புவாதிகளால் சுடப்பட்டு மரணமடைந்தார். வகுப்புவாத கலவரத்தை தொடங்கும் முயற்சியை தடுக்கும் போது சுடப்பட்டார். இந்த வீர மகனுக்கு நம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். 1930 ஜூலை 17 மரணமடைந்த காந்திய சுதந்திர போராட்ட வீரர் கிஷோர் யசவையும் நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். மகாராஷ்டிராவில் பால்கர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் குஜராத்தில் தரசனா என்ற இடத்தில் நடைபெற்ற மக்களின் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். சத்தியாகிரகிகளின் மீதான தடியடியினால் அவர் காயம்பட்டார். அவருக்கு முதலுதவி அளிப்பதற்கு பதிலாக போலீசார் அவரை கைது செய்து ஆர்த்தர் சாலை சிறையில் அடைத்தனர். 15 சிறையில் அடைபட்டிருந்த அவரது உடல்நிலை மோசமடைந்த போது அவர் JJ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 2 பிறகு கிஷோர் யசவ் 1930 ஜூலை 17 அன்று மரணமடைந்தார். இந்த மாபெரும் சத்தியாகிரகிக்கு நமது வீர வணக்கம். 1857 ஆண்டு நடைபெற்ற முதல் சுதந்திர போரில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட செயல் வீரர் குரியாவையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். பிரிட்டிஷ்காரரிடம் பிடிபட்டார், பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரான எழுச்சிக்கு உதவினார், தூண்டிவிட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் மீது விசாரணை நடைபெற்றது. இரும்பு சங்கிலிகளை தாங்கியபடி 14 கடும் உழைப்பு தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. 1859 ஜூலை 17 அன்று அந்தமான் தீவு சிறையில் மரணமடைந்தார். இம்மண்ணின் வீரமைந்தனுக்கு நமது வீர வணக்கம்.